இன்னைக்கு நம்ம மூணாவது பதுமை சொன்ன கதைக்கு போவோமா? அதாவது ரெண்டாவது கதை வந்து நம்ம விக்ரமாதித்ய மகாராஜாவை பற்றி அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லி அவர் அன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டதுனால போஜராஜா வீட்டுக்கு திரும்பி போயிடுறார். இன்னைக்கு அவர் காலையில் எழுந்து குளித்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய நீதி வாக்கிய மந்திரி அழைச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம இன்னைக்கு எல்லா படியிலையும் ஏறிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு படியை தாண்டி மூணாவது படிக்கு வர்றார். அங்கே இருந்த கோமலவள்ளிங்கிற ஒரு பதுமை கைதட்டி சிரிக்குது. ஐயா, எந்த தைரியத்திலையா இந்த படியில் ஏறி வர்றீங்க? நம்ம விக்ரமாதித்தனுடைய கதையெல்லாம் கேட்டு அவருடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு பிறகு உனக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த தைரியத்திலையா இந்த படியில் ஏறுறீங்கன்னு கேட்க, அப்படி என்ன விக்ரமாதித்தன் செஞ்சிட்டாரு? அந்த கதையை பதுமையே நீ சொல், நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல சொன்னார். அந்த பதுமை கதை சொல்ல ஆரம்பித்தது. உச்சி மகாளி பட்டணத்தில் நம்ம விக்ரமாதித்த ராஜா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற போது ஒரு குறையும் இல்லை. மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று அரண்மனைக்கு வெளியே கட்டியிருந்தார். உங்களுக்கு ஆராய்ச்சி மணின்னு என்னன்னு தெரியுமா? அந்த காலத்தில் இந்த மன்னர்கள் எல்லாம் போய் மக்கள் நேரடியாக உடனடியாக சந்திக்க முடியாது இல்லையா, அதுக்காக அவங்களுடைய குறைகளை சொல்லணும்னா வெளியில் கட்டியிருக்கிற ஆராய்ச்சி மணியை அடிப்பாங்க. அந்த குறைகளை சொல்வதற்கு அது ஒரு வழி அந்த காலத்தில். அப்போது வேதகோவிந்தன்கிற ஒருத்தன் அந்த ஊரில் இருந்தான். அவனுக்கு ஒரு 7 வயசில் ஒரு பையன் இருந்தான். ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தை அது. அவன் என்ன பண்ணால், ஒரு நாள் ஆராய்ச்சி மணியை திடீர்னு அடித்து வேகமாக அடிக்கிறான். அவ்வளவு ஆதங்கம், கோபம், குமுறல் அத்தனையும் இருந்தது இந்த வேதகோவிந்தன்கிட்ட. உடனே விக்ரமாதித்த ராஜா தன்னுடைய பட்டி மந்திரியை கூப்பிட்டு, அந்த மணி அடிக்கிற நபர் யாருன்னு பாரு, அவனுக்கு என்ன குறையின்னு போய் கேட்டுவான்னு சொன்ன உடனே வேதகோவிந்தன்கிட்ட என்னன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், நான் மன்னரை கூப்பிடு, நான் மன்னர்கிட்ட தான் சொல்லணுன்றான். உடனே அந்த தகவலும் மன்னருக்கு போய் விக்ரமாதித்தன் வந்து அந்த வேதகோவிந்தன்கிட்ட, வேதகோவிந்தன் உன்னுடைய குறை என்ன அப்படின்னு கேட்கும்போது வேதகோவிந்தன் சொல்கிறான், ஐயா, எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு எல்லா வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் வேதங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஒரு நாள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு குளிப்பதற்கு கடலில் போய் குளிப்பதற்காக அவன் ஆசைப்பட்டானேன்னு சொல்லி கடலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் கடலில் போய் காலை நினச்சி நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஆடிப்பாடி அந்த கடலில் விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு உள்ளே போயிட்டோம். அப்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு மகர மீன் அவனை வந்து திடீர்னு முழுங்கிருச்சு. அந்த விரட்டி போய் என்னால் காப்பாற்ற முடியலை. அந்த மகர மீன் முழுங்கி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போது குறைந்தது 100 வயசு வரைக்கும் வாழ்கிற இந்த உன்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பையனுக்கு மட்டும் எப்படி 7 வயசில் அவன் செத்து போகலாம்? இதுக்கு எனக்கு ஒரு நீதி வேணும். என் மகனை உன்னுடைய ராஜ்யத்தில் நீ மீட்டு கொடுக்கணும். உன்னுடைய ஆட்சியில் எப்படி இந்த குறை நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதகோவிந்தன் வந்து மன்னர்கிட்ட முறையிடுறான். உடனே மன்னரும் துக்கித்து மந்திரியை கூப்பிட்டு, பட்டி, நான் சிம்மாசனத்திலிருந்து நான் காடு போவதற்கு எப்போ 6 மாதம் ஆரம்பிக்குதுன்னு கேட்குறான். இன்னும் 1-2 நாளில் ஆரம்பிக்குதுன்னு சொன்ன உடனே, அந்த கரெக்டாக 2 நாள் கழித்த உடனே பட்டி மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேதகோவிந்தனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக கடற்கரைக்கு போகிறான். அப்போ துணைக்கு வேதாளத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன உடனே, மந்திரியரே, நீ போய், நான் இந்த மீனில் போய் தேடி பிடிச்சி அந்த பையனை கூப்பிட்டு வந்துடுறேன். நீர் போய் நான் வர்றது வரைக்கும் இந்த நாட்டை ஆளுங்கள் சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவனை திருப்பி மந்திரி அனுப்பிச்சிட்டு அந்த வேதகோவிந்தனை கூப்பிட்டு, வேதகோவிந்தா, எந்த இடத்துல நீ குளிச்ச, என்ன மீன் வந்து உன்னை பையனை முழுங்கிச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த வேதகோவிந்தன்கிறவன் தன்னுடைய தான் வந்தது, தான் எங்கே குளித்தான் அப்படிங்கிற விவரத்தை சொன்னான். உடனே விக்ரமாதித்தன், வேதகோவிந்தனை நீ திருப்பி ஊருக்கு போ, நான் உன் பையனோட திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு வேதாளத்தையும் கூட்டிகிட்டு தன்னுடைய மந்திர போர்வையை கொண்டு கடலை விரித்து அதிலே போகிறான். போய் ரொம்ப தூரம் கடலுக்குள்ளே போன உடனே நம்ம விக்ரமாதித்தன் ஒரே அலம்பல் பண்ணுறான், ஒரே ஆர்ப்பரிக்கிறான், கடலை அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ஏன்னா இந்த சத்தத்தில் அந்த மீன்கள் வெளியில் வரும். அப்போ இந்த
மீனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த மகர மீன் வந்தது. உடனே இந்த மீன் தான் அந்த சிறுவனை வந்து முழுங்கினது. உடனே நான் உள்ளே போய் அந்த சிறுவனை மீட்டுக்கிட்டு வர்றேன்னு சொல்லி அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு மகர மீன் வந்து அந்த விக்ரமாதித்தனையும் முழுங்கிடுது. உடனே உள்ளே போகிறான். அந்த மகர மீன் வயிற்றுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, தெருக்கள் இருக்குது, மக்கள் சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வசதியோடு அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஒரு நகரமே அடங்கி இருக்கு. அப்படி நடந்து போயிட்டுருக்கிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த சிறுவன் அங்கே விளையாடிக்கிட்டுருக்கிறான். அந்த வேதகோவிந்தன் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனை வெளியில் கூட்டிக்கிட்டு வரும்போது மீனுடைய வயிற்றை கிழிச்சிட்றான். கிழிச்சிட்டு வெளியில் வந்துட்டு, சரி இந்த மீனுடைய வயிற்றை கிழிச்சிட்டோம், தண்ணி உள்ளே போனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள்லாம் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த மீனுடைய வயிற்றையும் தச்சு மீனை கடலுக்குள்ளே விட்டுட்டு இவன் வெளியில் அந்த பையனையும் வேதாளத்தையும் திரும்ப அழைச்சிக்கிட்டு ஒரு அந்த போர்வை மேலே அது மேலே ஏறி அவன் வெளியில் வரும்போது அந்த போர்வை மிதந்து போகுது. அது கடைசியில் ஒரு புட்கர தீவு, புட்கரம்னு பேர் அந்த தீவுக்கு பேர். அந்த தீவு ஓரமாக போய் கரை ஒதுங்குது. அங்கே வந்து கீழே இறங்கின உடனே பார்க்குறாங்க, ஒரே மகிழ்ச்சி வெள்ளம் அங்கே தாண்டவம் ஆடுது. மேலதளங்கள் முழங்க ஊர் மக்கள் எல்லோரும் அங்கேயும் இங்கேயுமா ஆடிப்பாடி ஒரே மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஏன் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க? அந்த புட்கர தீவுக்கு விக்ரமாதித்தன் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போமா?